நான் அன்பறிவு இன்றைக்கி இந்த பகுதியில் ஸ்ரீ சிவசுப்ரமணியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என்னு சொல்லுவாங்க இந்த காலேஜை பற்றி தான் டீட்டெயிலாக ஒரு வியூ பார்க்க போகிறோம் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணணும்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து வாங்கியிருக்கணும் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் எவ்வளோ மார்க் நம்ம வாங்கியிருக்கணும் தென் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் இந்த காலேஜ்லேருந்து வரும் தென் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்லேருந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது நம்ம அது எப்படி ஜாயின் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் தென் வந்து இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த் என்ன எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அதாவது மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை தென் வந்து வெளி ஸ்டேட்லேருந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க வெளி கண்ட்ரிலேருந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க தென் வந்து இந்த காலேஜோட கிராஜுவேஷன் ரேட் எவ்வளோ இருக்குது லாஸ்ட் இயர் இருக்கிற கிராஜுவேஷன் ரேட் எவ்வளோ தென் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ ஹையர் ஸ்டடீஸ்க்கு எத்தனை பேர் பண்ணுறாங்க தென் இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் தென் வந்து ரிசர்ச் லெபார்ட்ரிஸ்லாம் எப்படி இருக்கும் கம்ப்ளீட்டாக டீடெயிலாக இந்த வீடியோ நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோ அப்பலாம் வீடியோக்கு பார்த்தோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களை எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இதோடய ஃபவுண்டர் யார்னு பார்த்தீங்கன்னா நாடார் அதாவது ஹெச்எஸ்எல் டெக்னாலஜிஸ் இருக்கார் பாருங்கள் அவர் தான் இந்த காலேஜோட ஓனர் ஓகேங்களா இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக சென்னைக்கு இப்போ அவுட்டரில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தளவாக்கம் ஓகேங்களா அங்கே ஓஎம்ஆரில் இருக்குது இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட டூ ஃபிஃப்டி ஏக்கர்ஸில் இருக்குது இது எஸ்எஸ்என் சொல்லுவாங்க இது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் டூ தௌசண்ட் எயிட்டினில் இருந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அன்னானிசிட்டி கீழே இருக்க இன்ஸ்டியூஷன் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாட் எஸ்எஸ்என் டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் தென் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதோடய இன்டேக் என்னான்னு பார்ப்போம் தென் டோட்டல் நம்பர் இன்டேக் வந்து சேங்ஷன் பார்த்திங்கன்னா யூஜி கோர்ஸஸ் மட்டும் செவன் எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸு தென் வந்து பிஜி மட்டும்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸு தென் வந்து யூஜியில் என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல் சிவில் இன்ஜினியரிங் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்திங்கனா பயோமெடிக்கல் கெமிக்கல் அண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் மட்டும் சிக்ஸ்டி சீட்ஸு தென் ரிமெயினிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அதே மாதிரி உங்களுக்கு பிஜி கோர்சஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே எயிட்டீன் சீட்ஸ் தென் எம்பிஏ மட்டும் ஒன் டுவெண்ட்டி சீட்ஸ் தென் என்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எனர்ஜி இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை டிசைன் என்னோட சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது மாதிரி வந்து பிஜியில் அதாவது யூஜியில் எடுக்கிற கோர்சஸ்க்கு உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷனாக இருக்க எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு அவைலபிளாக வச்சுருக்காங்க தென் காலேஜோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட் மட்டுமே த்ரீ தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டுடென்ட் ஒன் செவன்டி ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டூடெண்ட் பிஜி ஸ்டூடெண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டூடெண்ட் தென் ஃபீமல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஜி வந்து தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸு தென் இதுவே நம்ம ஸ்டேட்டில் வந்து இருக்கிறவங்க எத்தனை பேர்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டூடெண்ட் பிஜி பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜி ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டேட்லேருந்து தென் அதர் ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி சென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டேட்டு யூஜி ஸ்டூடெண்டு தென் பிஜி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வருவாங்க தென் அதை த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி பிஜி வந்து யாருமே கிடையாது தென் கிராஜுவேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் ரேட் வந்து உங்களுக்கு ஓ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் நைன் நாட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட்டாக இருக்காங்க தென் அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரஜுவேட் இருக்காங்க தென் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் செவன் எயிட்டி ஸ்டுடென்ஸ் ஸ்டுடெண்ட்ஸ் கிராஜுவேட்டாக இருக்காங்க தென் அதே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜில உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸில் ஒன் நைன்டி எயிட்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் இருக்காங்க அப்புறம் ஒன் நாட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸில் நைட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கிறாங்க நான் நைட்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸில் செவன்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட்டாக இருக்காங்க கிராஜுவேஷன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசமே கிடையாது நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கிராஜுவேட் ஆகிடுறாங்க தென் பிளேஸ்மெண்ட் அந்த ஹையர் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா தென் லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் டுவெண்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஸ்டுடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆயிருக்கிறாங்க அதில் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜியில் மட்டுமே ஹையர் ஸ்டடீஸ் பண் பண்ணுறாங்க தென் பிஜியில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து சிக்ஸ்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளேஸாக இருக்காங்க அதில் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா தென் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் மீடியம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒரு மீடியம் சேலரியாக இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது தென் இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ப்ளேஸ்மெண்டும் சரி கிராஜுவேஷன் ரேட்டும் சரி தென் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்குது தென் இந்த டிஎன்ஏவில் நம்ம இந்த காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் நம்ம இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குமே சரி ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் நம்ம எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பயோமெடிக்கல் ஓசி வந்து ஒன் எயிட்டி ஒன் இருக்கணும் பிசி வந்து பிசிஎம் ஒன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி வந்து ஒன் எயிட்டி நைன் எம்பிசி வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் எஸ்சி வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் எஸ்சிஏ ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டியில் வந்து சீட் கிடையாது தென் அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் செவன்ட்டி பிசிஎம் தென் பிசிஐ வந்து ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸி வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ தென் எஸ்சியை பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டியில் வந்து சீட் கிடையாது தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஒன் எயிட்டி நைன் இருக்கணும் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி எயிட் இருக்கணும் தென் பிசிஏ ஒன் எயிட்டி சிக்ஸ் இருக்கணும் தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் எஸ்சி வந்து ஒன் எயிட்டி செவன் இருக்கணும் எஸ்சியில் சீட்ஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்டிலேயும் சீட் கிடையாது தென் வந்து உங்களுக்கு அடுத்து சிஎஸ்சி சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஒன் நைன்டி ஃபோர்

ஓசி வந்து உங்களுக்கு ஒன் நைன்டி தென் பிசிஎம் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸு தென் பிசி வந்து ஒன் நைன்டி தென் எம்பிசி வந்து ஒன் எயிட்டி த்ரீ தென் எஸ்சி வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ தென் எஸ்சியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்டியில் வந்து சீட் கிடையாது தென் அதே மாதிரி ஐடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து ஒன் நைன்ட்டி ஒன் தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன் தென் பிசி வந்து ஒன் நைன்ட்டி எம்பிசி வந்து ஒன் எயிட்டி எயிட் தென் எஸ்சி வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தென் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்டியே வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தென் ஓசி வந்து ஒன் நைன்ட்டி பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தென் பிசி வந்து ஒன் எயிட்டி நைன் எம்பி சி வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் தென் எஸ்ஸிய வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சியை வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் தென் எஸ்டியில் வந்து சீட் கிடையாது இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த டிஎன்ஏ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கான கட் ஆஃப் இது இந்த மார்க் வரைக்கும் தான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து அழகாக ஆகிட்டாச்சு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூட கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா வந்து இந்த இயர் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாதனால கூட நிறைய வாய்ப்பு இருக்குது தென் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருவோம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜில் சீட்ஸ் வந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி

ஃபஸ்ட்டு வந்து அன்னானி ஒவ்வொரு காலேஜும் வந்து உங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து சீட்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க அதில் வந்து மேனேஜ்மெண்ட் சம் சீட்ஸ் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டில் இருக்க சீட்ஸ்க்கு கொஞ்சம் சரண்டர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு அதுதான் கவுன்சிலிங்கில் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்என்ல உங்களுக்கு சிக்ஸ்டி சீட்ஸ் வந்து பயோமெடிக்கல் இருக்கு இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துச்சு இதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க தென் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் வச்சுருந்தாங்க தென் ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் கொடுத்துருந்தாங்க நீங்கள் எஸ்எஸ்என்ல ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இன் கேஸ் வந்து கவுன்சிலிங் இல்லை நான் மேனேஜ்மெண்ட்டில் தான் நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்எஸ்என் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதாவது டப்ளியூ டப்ளியூ டாட் எஸ்எஸ்என் டாட் இடியூ டாட் இன் இந்த கா இங்கே வெப்சைட்டில் பண்ணிங்களா உங்கள் அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் நீங்கள் அது மூலிமா மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தென் அடுத்து இந்த ரிசர்ச் லெபார்டரிக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் வருஷத்துக்கு ரிசர்ச் லெபார்டரிக்கு மட்டுமே ஒன் குரோ செவன்டி த்ரீ லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தென் வந்து அடிஷ்னல் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்றாங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றாங்க தென் அது இல்லாமல் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் மட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோஸ்க்கு வந்து இயர்லி மெயின்டெனேஸு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க டென் கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் க்ரோ லெவன் லேக்ஸ் கிட்ட ஸ்பென்ட் பண்ணுறாங்க மாதிரி லைப்ரரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அடிஷ்னல் எஃபர்ட்ஸ் வந்து எஸ்எஸ்என்லில் எடுக்கிறாங்க அதனால் வந்து எஸ்எஸ்என்லில் வந்து உங்களுக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம யூனிவர்சிட்டியாக மாறுமோ அதே மாதிரி எஸ்எஸ்எனோ ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கும் டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் மீண்டும் வேறொரு இப்படியெல்லாம் ஒரு தகவலோட சந்திக்கிறேன் தேங்க் யூ